இமயமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள் ஆர்டிவி தமிழ். Vanakkam to my Rasas and Rasathis. Vanakkam to another session. RTV Tamil Valangum. Coffee with Vas. Ungal Vasundhara Sundaram. Edhara romba naala paakala nu neenga nenachirupeenga. Konjam busy ah irundhen. Aana innaikku late ah vandhalum latest ah vandiruken. Oru nabar innaikku kavandha nabar. Oru padatha paathen. Andha padathoda title Rooba. இந்த படத்தோட அற்புதம் என்னன்னு நீங்க நான் நினைப்பீங்க. திரு நங்கைகளை பத்தி நிறைய இப்ப இன்னைக்குள்ள உலகத்தில் நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த திருநங்கையை வைத்து ஒரு நபர் தைரியமா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் படத்தே எடுத்திருக்காரு. ஒரு திருநங்கையின் வாழ்க்கை, ஒரு திருநங்கையின் காதல் கதை, அந்த திருநங்கையை காதலிக்கிற ஒரு ஆண்மகன். இவர் வேற யாரும் இல்லை, லெனின் சிவம். ஸ்ரீலங்கா இலங்கையில பிறந்து இன்னைக்கு வந்து டொராண்டோ கனடால செட்டில் ஆயிருக்காரு. சமீபமா இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த டைரக்டர் யாருன்னு தேடி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் நான் வந்து கேட்டி தேடி கண்டுபிடிக்கும் போது இவர் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் என்ன மாதிரி. சோ பேசும் போது நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசும் போது நார்மலி நாங்க ஒரு ஸ்ரீலங்கனால இன்னொரு ஸ்ரீலங்கனால பார்த்தாக்கா ஸ்ரீலங்கனா தமிழா ஓகே எந்த ஊரு வடமராட்சின்னு சொன்னாரு. ஆனா நானும் வடமராட்சி தான், என் பூர்வீகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஜாஃப்னா, நானும் ஜாஃப்னா ஓகே. அடுத்த குவெஸ்டன் என்ன, சாருக்கு எந்த ஊரு, உடுப்பட்டினாரு. ஆனா உடுப்பட்டி சத்தியமா என்னோட ஊரு, என் வாழ்க்கையில முத முத வாட்டி அவுட் ஆஃப் மலேசியா, மலேசியால தான் பிறந்து வந்தேன். அவுட் ஆஃப் மலேசியால இன்னொரு என் ஊரை சேர்ந்த ஒரு நபர், உடுப்பட்டியை சேர்ந்த நபரை சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆயிரம் வாட்டி கேட்டிருப்பேன், உண்மையா நீங்க சொல்றீங்க நீங்க உடுப்பட்டி, எஸ் வசுந்தரா ஐம் ஃப்ரம் உடுப்பட்டி. அதுல எனக்கு ஒரு பரம சந்தோஷம், ஒரு இனமோ ஒரு பொக்கிஷமே எனக்கு கிடைச்ச மாதிரி. மேற்கொண்டு உங்களுக்குலாம் தெரியும் நான் ஒரு திருநங்கை. சோ அவரை பார்த்து நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வி கேட்டேன். ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமான்னு நானே பாடிக்கிட்டு சரி வச்சுட்டு அவரை வந்து நான் கேட்டேன், தயவு செய்து என்னோட காஃபி வித் வாஸ் ப்ரோக்ராம்க்கு வரணும், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க சந்திக்கணும் ஆர்டிவி தமிழ் ஸ்டேஷன் மூலியமா. மிக பெருந்தன்மையோட மிஸ்டர் லெனின் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக அவருக்கு என் சார்பாக, ஆர்டிவி தமிழ் சார்பாக, என் நேர்கள் சார்பாக நன்றி நன்றின்னு தெரிவித்துக் கொள்கிறேன். வள வள தளத்துல எல்லாம் பேச வேணா, நம்ம லெனின் மிஸ்டர் லெனினை பார்ப்போம். வாங்க நேர்களே. வணக்கம் வணக்கம் மிஸ்டர் லெனின், வணக்கம், வெல்கம் வெல்கம் டு காஃபி வித் வாஸ் ஆர்டிவி தமிழ் சார்பாக, ஆர்டிவி நேர்கள் சார்பாக, என் சார்பாக வருக வருகன்று வரவேற்கிறேன். இதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா என் ஊரை சேர்ந்த உடுப்பட்டியை சேர்ந்த மிஸ்டர் உடுப்பட்டி, மிஸ் உடுப்பட்டி, மிஸ்டர் உடுப்பட்டியோட சாட் பண்ண போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சௌக்கியமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும். வணக்கம் வசுந்தரா, thank you for having me on the show. என்ன மாதிரி உடுப்பட்டியால சந்திக்கல ஒரு சந்தோஷம் இருக்கும். So very good and I'm looking forward to this conversation. சொந்த ஊரு ஆளை விட்டு கொடுக்க முடியுமா? தாராட்டியும் சதையாடும் மிஸ்டர் லெனின், ரொம்ப நன்றி ஐயா. சௌக்கியமா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? டொராண்டோ
நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கரல் புண்ணியத்துல உங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு வந்து என்னோட காஃபி வித் வாஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்னை கவர்ந்த நேயர்களை தான் நான் வரவேற்பேன். எந்த வகையிலயும் என்ன கவர்ந்த ஒரு நேயர்களை நிச்சயமா நான் வரவேற்பேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு திருநங்கை. இன்னைக்கு யூரோப்ல திருநங்கை சமுதாயத்துக்கு ஒரு திருநங்கை நாயகியா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றிருக்கிறேன். அதுலயும் எங்கிற தமிழ் ஸ்ரீராங்கன் திருநங்கைன்னு பார்த்தாக்கா ரொம்ப கொஞ்சம், அந்த கொஞ்சத்துல கொஞ்சம் நான் ஒரு கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை வச்சு ஒரு திரைப்படமா எடுத்து நீங்க வந்து சமுதாயத்துக்கு காட்டியிருக்கீங்க. படத்தோட பேர் ரூபா. நான் அந்த படத்தை பார்த்த பிறகு நாலு வாட்டி பார்த்தேன் இந்த படத்தை. நாலு வாரமா கிட்டத்தட்ட என்னாலே அந்த படத்தை மீண்டும் வெளியில வர முடியல. அவ்வளோ ஒரு இம்பாக்ட் அந்த படம். எப்படியாச்சும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களோட பேசணும், உங்க படத்தை பத்தி என் நேர்களுக்கு எடுத்து சொல்லணும் என்ன நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ இந்த மாதிரி டாபிக் எடுக்கிறதுக்கு எந்த டைரக்டரா இருந்தாலும், அது வந்து ஒரு பெரிய ஏ கிரேட் டைரக்டரா இருந்தாலும் பி கிரேட் டைரக்டரா இருந்தாலும் ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் தேவை. இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக் நான் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி பத்தி எடுத்திருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சம் எடுத்து நல்ல ஒரு வரவை பெற்ற படம். ஆனா இன்றைக்கு வசுந்தரா நீங்கள் ஒரு திருநங்கையா இருந்தோன்னு ஒரு ரோல் மாடலா இருக்கிற உங்கள்ட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் வர்றது வந்து என்ன மாத்திரம் இல்லை, இந்த படத்துல வேலை செய்தா கிட்டத்தட்ட 100 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நாங்கள் இதை பாக்குறோம். எங்களுக்கு என்னதான் பெரிய அவார்ட்ஸோ ஃபெஸ்டிவல்ஸுக்கு போனாலும் இதுதான் எங்களுக்கு முக்கியம். இதை நோக்கித்தான் நாங்கள் இந்த படத்தை தொடங்கினாங்க. ஸோ இது வந்து ஒரு பிகஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி தான் நாங்கள் பாக்குறோம். உங்களோட ரெக்கக்னிஷன் அண்ட் அங்கீகாரம். தேங்க்யூ. அண்ட் என்னை பற்றி நான் சுருக்கமா சொல்றேன். இது வந்து இந்த தேர்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கு முதல் நான் ஒரு 3 ஷார்ட்ஸ் ஃபிலிம் எடுத்துட்டு முதலாவது இந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்து 1999 வந்தது. 2012 கன் அண்ட் ரிங் வந்து, இது வந்து 2018 நாங்கள் வெளியில வந்தது. ஸோ தீஸ் தட்ஸ் இட். ஐ அம் ஜஸ்ட் அ ஃபில்ம் மேக்கர், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். இந்த மூவிஸ் எல்லாம் முழுக்க முழுக்க டொரண்டோவில் உள்ள ஸ்ரீலங்கன் தமிழ் கம்யூனிட்டியை சார்ந்ததாக தான் இருக்கும். அப்படியான ஒன்று தான் இந்த நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அப்படி துணிச்சல் வந்தேன். உண்மையாகவே இந்த கதை வந்து சோபா சக்தியோட கதை. அவற்ற கதையை வாசித்தோடனே நான் உண்மையாகவே அந்த கதைக்குள்ள உள்வாங்கப்பட்டு எனக்கு அந்த ஒரு அந்த கதை வந்து அந்த ரூபாவும் ரூபான்ற வேர்ல்டும் வந்து ஆரையும் உருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சோ அத ஒரு நிமிஷம் மிஸ்டர் லெனின், இந்த சோபா சக்திங்கிற நபர் இந்த படத்தோட கதாநாயகர் ஹீரோ. ஆமாவா? சோ நேர்களி, சோபா சக்தியுடைய கதை அந்த அந்த மிஸ்டர் சோபா சக்தியே இந்த படத்துல மிக அழகா அந்த கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த லீடிங் ஹீரோ கேரக்டர். சாரி, மேற்கொண்டு சொல்லுங்க. நாங்கள் மூன்று பேரும் இது ஆரம்பிக்கல. வி தாட் இது வந்து ஒரு சரியான ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டோரி. அண்ட் டைம் இஸ் ரைட். It's the issue has to be talked about. And we angada hope vandu inda padam vandu or conversation start pannanum within the Sri Lankan marginalized community la Sri Lankan adu start panniyaachu sir. Thank you. Start panniyaachu. You have achieved it. Yes. ஸோ இதில் வந்து அந்த துணிச்சலா சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டாக எடுக்கணும்னு நாங்கள் போகலை. இது வந்து வி நோ திஸ் ஃபிலிம் வில் மெல்ட் எனிபடிஸ் ஹார்ட் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் எங்களை முன்னுக்கு போக பண்ணது.
மிஸ்டர் நன்னின் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எங்க நேர்களுக்கு நிச்சயமா நீங்க கொடுக்கணும். அது வந்து ரிபீட் பண்ணிட்டே இருப்போம் இந்த சாட் ஷோ மூலமா. இந்த படத்தை பார்ப்பது எங்க பார்க்கலாம் இந்த படத்தை? இந்த படம் வந்து விமியோல வீடியோ ஆன் டிமாண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல நீங்க வந்து ரூபான்னு சர்ச் பண்ணீங்கன்னா ரூபாபாரம் இங்க கனடாவில் பார்க்குற ஒரு தடவை பார்க்கறதுக்கு $3.99 ஒரு ஸ்மால் ஃபீ. ஓ யூ கேன் பை த மூவி ஃபார் $7.99 இல்லை $4 ரென்ட் பண்ணலாம். $8 நீங்க வேணலாம். அது எங்கேயும் ஆக்சஸ் இருக்கு. நீங்க ஸோ வேற வேற இடத்துல படத்துக்கு அது போதுன்னா ஒரு ஸ்மால் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் விமியோ. யா விமியோ. நான் அந்த லிங்கை தரேன். ஹவ் டு யூ ஸ்பெல் இட்? VIMEO விமியோ. விமியோல கூகுள்ல தட்டினா இல்லாட்டி நான் இல்ல கீழே நான் உங்களுக்கு லிங்க் ஒன்று அனுப்பிடுறேன். நிறைய இடத்துல வந்து நியமிச்சிருக்கு. இந்த படம் வந்து முதல் 2008 வந்து மொன்ட்ரியல் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கனடால செகண்ட் ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஓப்பன் பண்ணிச்சு, வேர்ல்ட் ப்ரீமியர் பண்ணிச்சு. அப்புறமா டொரண்டோவில் ரியல் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஓப்பனிங் ஃபில்மா ஃபர்ஸ்ட் ஃபில்மா ஓப்பனிங் ஃபெஸ்டிவலே ஓப்பன் பண்ண ஃபில்மா வந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உங்களோட ஊரில் வந்து அங்க நல்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரிவ்யூஸ் வெரி வெல் ரிட்டன் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா கோவா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று, அப்புறமா வின்சர் விஸ்லர் அண்ட் தென் லண்டன் அகெயின் வித் தென் ஆஸ்திரேலியா then India, அப்படி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கு. சொல்றேன்னா இந்த இந்தியன் மூவிஸ் எல்லாம் நார்மலி இந்த டைரக்டர் ஸ்டோரி ஆக்டர்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து வருவாங்க, அது வந்து நார்ம். ஆனா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா இலங்கையிலிருந்து ஸ்டோரி டைரக்டர் ஸ்கிரீன் பிளே ஆக்டர் முழுக்க முழுக்க நம்ம வந்த மண்ணுக்கு ஒரு பெருமையை நீங்க தேடிக்கொண்டதுக்காக இந்த கிளாப் இந்த ஹேட்ஸ் ஆஃப். Thank you, thank you. சோ இந்த கதையை பத்தி ரொம்ப நம்ம எலாபரேட் பண்ணுவோம், ஆனா நேர்களுக்கும் ஒரு சில ஸ்பேஸ கொடுத்து நாங்க பேசுற பேச்சை பார்த்து அவங்க கண்ணை பார்க்க அவங்க கை தட்டணும், அந்த ஆப்ல அந்த படத்தை பார்க்கணும். சோ முழுக்க அந்த கதையை சொல்லிட்டு ஐயோ கதையை சொல்லியாச்சே இதுக்குன்னு இதுக்கு மேல என்ன படத்தை பார்ப்போன்னு. சோ அதுல வர கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் நேர்களே, ஏன்னா இந்த படத்துக்கு ஒண்ணுக்கு பதிலா 4 நான் பார்த்துட்டேன், வரக்கூடிய அந்த திருநங்கை கேரக்டர், வரக்கூடிய அந்த திருநங்கையை காதலிக்கிற இன்னொரு கேரக்டர், இதுதான் ரெண்டு மெயின் கேரக்டர். ஆமாமா இல்லையா? இந்த கதையோட பேக் போனே அன்பு, காதல், நேசம், மனிதாபிமானம், அது என்னோட கருத்து. இது அத்தனை கலந்ததுதான் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஆண்மகனுக்கும் இந்த திருநங்கைக்கும். அந்த ஆண்மகன் கேரக்டரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து சுபசக்தி அவர் மிக சிறந்த ஒரு ரைட்டர். ஸ்டோரிஸ் பார்த்தா எல்லாருக்கும் தெரியுமே அவர்கிட்ட ஸ்ட்ரென்தே, அவர்கிட்ட ரைட்டிங் ஸ்ட்ரென்தே வந்து த கேரக்டர்ஸ். இப்போ நாங்கள் ஆண்டனி தான் அந்த ஆண்மகன், ரூபா இஸ் த மெயின். ஆண்டனி ஆண்டனியையும் ரூபாவையும் தாண்டி நான் ஆண்டனியை பற்றி சொல்லக்கும் முதல் ரூபாந்த அப்பா மனோகரன் அவர் ஒரு இமிக்ரண்டா வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரகிளே வந்து தன் லைஃப் 2-3 ஜாப்ஸ் செய்து ஸ்ட்ரகிளிங்.
சோ அவட்டர் கேரக்டர் பாத்தீங்கன்னாலே அது ஒரு யூனிக்கா எந்த ஒரு படத்திலயும் வராத மாதிரி இருக்கும். ரூபான சிஸ்டர் இங்க க்ரோ அப் பண்ற ஒரு கேர்ள் எப்படி இந்த திருநங்க சிச்சுவேஷனை பாப்பா. அண்ட் அவன கேரக்டர் பாத்தீங்கன்னாலே ஒரு வித்தியாசமா இருக்கும். ரூபான அம்மாவை பாத்தீங்கன்னா அவ ஒரு தாயா தன்னோட பிள்ளையும் சப்போர்ட் பண்ணணும் தன்னோட அப்பாவையும் சப்போர்ட் பண்ணணும்னு பாப்பேன். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டனியோட வைஃப் வந்து த பியூட்டிஃபுல் வைஃப் யூ கேன் ஆஸ்க் ஃபார். And then she's so unique and perfect, and you know, she loves the family, loves him so much, her kids. And then Anthony's brother-in-law, the bad guy, Avanam, pathinga na, he loves his sister's family. So this is where the Shobha's story stands. Like every character, you can travel with them. Like they have like deeper sense. And then here we have Anthony who's supposed to have a violent past. And he moved on, he married a beautiful person and then had two children. But he's an artist too. He loves dance. He has a passion for very perfect dances, right? And then one day he sees this person who's dancing perfectly. Sorry, Mr. Lenin, enna manithukolunga. Ena neergal enga neergal vandu பெரும்பாலுமா அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது. ஏனென்றால் இல்ல பெரிய லார்ஜ் குரூப் இங்கிலீஷ் புரியும். ஏன்னா ஏனென்றால் ஜெர்மன்ல போய் செட்டில் ஆனவங்களுக்கு ஜெர்மன் தான் முக்கியம். பிரான்ஸ் பாரிஸ்ல பிரெஞ்ச் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தமிழ்ல பேச செந்தமிழ்ல கூட பேச தேவையில்லை. தமிழ்ல பேசினா நிறைய ரீச் ஆகும்னு அடியனோட வேண்டுகோள். இல்ல அது நல்ல பாயிண்ட். எனக்கும் பெருசா இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்ல நாங்க பேசுவோம். இங்கிலீஷ்ல படிச்சு வாங்குறீங்க இப்ப. ஓகே, சோ அந்தனி வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன். அவர் ஒரு ஒரு ஹி ஹாஸ் எ டேஸ்ட் ஃபார் ஆர்ட், ஸ்பெஷலி டான்ஸ். ஹி லவ்ஸ் டான்சஸ். அண்ட் தென் ஹி இஸ் அவர்ட்ட லைஃப்ல வந்து அவர் ஒரு ஒரு பாயிண்ட்ல இருக்கிறார். அவருக்கு உடல் நலம் சரியில்லை, வீட்டை எல்லாம் வருத்து போயிருக்கக்குள்ள ஹி சீஸ் அவருக்கு ரூபாவை பார்க்குறக்குள்ள ரூபா வந்து அவற்றி ஒரு பார்ல வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான். அதெல்லாம் ஹி ஃபால்ஸ் ஃபார். முதல் ரூபா பார்க்கும் போது ரூபா ஒரு பெண்ணு நினைச்சதுதான். ஆண்டனி வந்து ரூபா மேல ஒரு கண் ஒரு பாசம் நேசம் அப்படின்னு பாக்கும் போது ஆண்டனி ரூபா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வசுந்தராவை பார்த்தா என்னதான் நிச்சயமா காதலிப்பாரு? ஏன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், நானும் ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் அவ பாப்பா சவால் ஆடிடுவேன். சோ அவர் வந்து ரூபாவை பெண்ணுன்னு நினைச்சு காதலிக்கிறாரு. சோ ஒரு ரீகேப்புக்கு வருவோம். ரூபாவோட தகப்பனார் வந்து ஒரு இமிகிரண்ட். எப்படி ஒரு இமிகிரண்ட் முத முத வெளியூருக்கு வந்து ஒரு வேலைக்கு மேல மூணு வேலை பாடுபட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னிறுத்தி வைக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் என் வருங்கால சங்கதிகள் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும்னு. அது வந்து ஒரு ரியாலிட்டி மக்களே. அது வந்து எந்த காலமும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இங்க வந்தவங்க புது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற யூரோப்ல பிறந்த அத்தனை தமிழ் பிள்ளைங்க, இலங்கை வாழ் தமிழ் பிள்ளைங்க வந்து அவங்க ஜெனரேஷன் நல்ல படிப்புல டாக்டர் லாயர் இன்ஜினியர் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தாப்பனார். அந்த தாய் தாப்பனுக்கு முதல் என் முதல் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வி அப்ரிஷியேட் வாட் யூ டிட். நீங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம தலைமுறை இவ்வளவு வரைக்கும் வளர்ந்திருக்காது. ஓகே, மேற்கொண்டு ரூபாவோட தாய் ஒரு தாய் உள்ளம், பிள்ளை மேலையும் கணவன் மேலையும் பாசமும் இருக்கும், பக்தியும் இருக்கும். ஏன்னா அந்த கணவன் பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்படுறதே எங்களுக்காக. பேந்து பெத்த மனம் பெற்று பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. தானாராட்டியும் தன் சதையாடும் தன் மகன். தன் மகன் எந்த குற்றம் செஞ்சாலும் தன் பிள்ளைங்களை என்ன குற்றம் செஞ்சா அதை கவர் பண்ணிட்டு பாசம் வந்து கண்ணை மறைத்து என் பிள்ளை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. இன்னொன்னு அவர் ரூபாவோட சிஸ்டர். அவ யூரோப்ல பிறந்து வளர்ந்த ஒரு சிஸ்டர். தமிழ் கலாச்சாரம் இருக்கு இல்லைன்னு இல்லை, ஆனா அந்த மென்டாலிட்டி ஃப்ரேம் வந்து ரொம்ப லிபரலா. ஏன்னா யூரோப்ல வாழ்ந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா, தி இன்டென்ட் டு திங்க் அவுட் ஆஃப் தி பேண்டோர பாக்ஸ், ரொம்ப லிபரல். ஒரு சரி, எனக்கு பிறந்த அண்ணன் வந்து ஒரு திருநங்கை, அதாவது அந்த ப்ரோசஸ்ல இருக்கிறாரு. ஒரு ஆணா பிறந்து அந்த ஆணுக்குள் ஒரு பெண்ணா இருக்கு, அந்த தங்கையால புரிய முடியும்.
ஏன்னா அவங்க வந்து இந்த யூரோப்லயே பிறந்து வாழ்ந்து ஓப்பன் மைண்டடா இருக்கிறாங்க. அவ வந்து சப்போர்ட் கொடுக்குறா, தாயும் தாப்பனும் எடுத்து எதுக்கல்ல, தாயும் தாப்பனும் புரியாதது அவ புரிந்து கொண்டு அவளோட மொத சப்போர்ட் அவ கொடுக்குறா. மேற்கொண்டு தொடருங்கள். இல்ல நீங்க சொன்னதான் சரி. நீங்க இது வந்து எல்லா கிரெடிட்டும் வந்து சோபா சக்தி தான். நாங்கள் வந்து இதுல வேலை செய்த நாங்கள் பிழத்துக்கு அவ்வளவு அவற்ற ஸ்டோரிய ரியலா இது இந்த படத்துல கொண்டு வர இல்லமோ அவ்வளவுக்கு ட்ரை பண்ணி உழைச்சதோடைய இந்த எவ்ரி கேரக்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் ஒரு டெப்த் இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் ஒழுங்கா வந்து எல்லாத்த கேரக்டரோட பக்கத்துல இருந்து நிறையத்த நியாயங்களை சொல்லி கடைசியா ஒரு கன்ஃபிளிக்ட உருவாக்கி ஒரு பியூட்டிஃபுல் படமா முடியுது. ஆனா இதுல வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியாது உங்க கருத்தை. நீங்க சொன்னீங்க அனைத்து கிரெடிட்க்கும் சோபா சக்தி தான் போகும், அது ஓகே ஏத்துக்கிறேன். ஆனா சோபா சக்தி சிற்பியா இருந்தா அதுல ஒரு கல் இருக்கும். அது சிற்பி சிதைக்கும் போது ஒரு சிற்பியோட ஆசான் வந்து சிற்பிய கைட் பண்ணுவாங்க எப்படி அது வெளியில கொண்டு வரதுக்கு. சோ அது நீங்க நீங்க இல்லாம அந்த கதை இன்னைக்கு இங்க வெளியில வந்திருக்காது. எஸ் கிரெடிட் கோஸ்டின் பேசுறேன். ஆனா அந்த கதை மிக வடிவாக அழகாக யாரையும் கொச்சப்படுத்தாம, எந்த சமுதாயத்தையும் திருநங்கை சமுதாயத்தையும் கொச்சப்படுத்தாம, எங்க ஸ்ரீலங்கன் தமிழ் சமுதாயத்தையும் கொச்சப்படுத்த மிக அழகா நீங்க வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. சோ கிரெடிட் கோஸ் டு யூ. அந்த ஹீரோக்கு கல்யாண கட்டி அந்த அந்த கேரக்டர் பத்தி நான் சொல்லணும். நம்ம மாடர்ன் டே ஹவுஸ் வைஃப் ஃபேமிலி, புருஷன் என்ன சம்பாத்தியம் கொண்டு வந்து வைத்து அந்த குழந்தைங்களை படிப்பிட்டு கொள்ளி இந்த ஃபேமிலியை ரன் பண்ணி அந்த வில்லன் சொல்றீங்க ஒரு கேரக்டர், அது வந்து என்னால ஏத்துக்க முடியாது. அந்த சிஸ்டரோட பிரதர் இல்லைன்னாலும் ஒரு பிரதரோட நேச்சர்னா சிஸ்டர் பக்கத்துல ஒரு தூணா உறுதுணையா இருக்கணும். அது சிஸ்டர் கல்யாணம் கட்டுறதுக்கு முந்தியா இருந்தாலும் சரி பிந்தியா இருந்தாலும் சரி, த பிரதர் இஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் கம்யூனிட்டியில இன்னைக்கு கூட என் பிரதர்ஸ் எல்லாம் என் பக்கத்துலதான் இருப்பாங்க. சோ அவ கல்யாணம் கட்டிட்டு போனாக்கா கை கழுவி விட்டுற மாட்டாங்க, ஒரு துணையா இருப்பாங்க. சோ அந்த சிஸ்டருக்கு நடக்கிற அந்த தன் தன் அத்தான், நாங்க வந்து அக்காவோட புருஷனை வந்து அத்தான் தான் கூப்பிடுவோம். அத்தான் தன் அத்தான் தன் தங்கு அக்காவுக்கு செய்யற துரோகத்தை பார்த்து அவனால தாங்க முடியல. சோ எப்படிங்க அவரை வந்து வில்லனா நீங்க காட்ட முடியும்? இல்ல அந்த கதைக்கு அவர் வில்லனாலயோ இதான் கெயின் சோபா சக்தி தான். அவர்த கேரக்டர்ஸ் எந்த பக்கத்துல போய் பாத்தீங்களா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவையல் செய்யறது அவையல்ட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல நியாயமா இருக்கு. அதுதான் இந்த படத்தின் இந்த ஸ்டோரியின் ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ரைட், மச்சான் சசி கேரக்டர் வந்து ஈஸ் அவர் வந்து ஒரு டெடிக்கேட்டட் தந்த சிஸ்டருக்கு அத்தான் துரோகம் செய்யறார், ரெண்டு ஒரு டெடிக்கேட்டட் பிரதர் இல்லாம் ஒரு அது வந்து அவற்ற பக்கத்துல அது நியாயமா தான் இருக்கும். ஆனா நாங்க மொத்த காதல் என்று இந்த ஒரு கதையை ஒரு காதல் கதையென்று பாக்கக்குள்ள அதுக்குள்ள ஒரு வில்லனா தானே அந்த காதல் சொன்னாலும் அவர் ஒரு வில்லன் இல்ல. உண்மையா உண்மையா நீங்க சொன்னீங்க மிஸ்டர் லானே, சோபா ஒரு ஹீரோ, அவர் பக்கத்துல அவர் நியாயப்படிதான் அவர் நடக்கிறாரு. அவர் இன்னொரு ஹீரோ சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அந்த ஆண்டனியோட பொண்டாட்டி அவ ஒரு ஹீரோயின், ஒரு பொறுப்புள்ளீங்களே ஒரு பொறுப்புள்ள பொண்டாட்டி பொறுப்புள்ள தாய். அப்புறம் இந்த பக்கத்துல ரூபா, ரூபாவும் ஒரு ஹீரோயின் தான். அவங்க வந்து தன்னுள் இருக்கும் உணர்ச்சிக்கு அவங்க வந்து மதிப்பு கொடுத்து, தன்னுள் இருக்கும் பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து, தன் பெற்ற தாய் தகப்பங்களை எதிர்த்து ஏனோ புரிய வைத்து புரிய வைக்கவும் முடியாம ஒரு தருணத்தில் இந்த ரூபா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கத்துல ரூபாவோட தகப்பனார் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ்ல சொல்லுவாங்களே பழைய பஞ்சாங்கம் என்ன அம்மாவா இல்லையா, அது மாதிரி அவரோட கேரக்டர் என்னன்னா எப்படியாச்சும் பாடுபட்டு மூணு வேலை செஞ்சாச்சும் என் குடும்பத்தை அவர் பக்கத்துல அவர் நியாயம். தாய் மனுஷி கூட என்ன செய்யறது, முன்னமும் முடியாம முழுகவும் முடியாம அவ பக்கத்துல நியாயம். இதுல ரூபாவோட தங்கச்சி வந்து அவ பக்கத்துல நியாயம். ஆயிரம் தானே இது என் கூட பிறந்த பொறுப்பு நான் நிர்ணயிக்க முடியாது.
அனாதையா வர முடியாது. சோ ட்ரூ வாட் யூ சே, எல்லாம் பக்கத்துல நியாயம் இருக்கும் போது ரூபா கிளம்பி போறாள். சோ இதுல ட்விஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த ஆண்டனி ரூபாவை பெண்ணு நினைச்சு அவ மேல காதல் மலர்ற போது ரூபா உண்மையை சொல்கிறாள். கண்ணை பார்ப்பதெல்லாம் போய், காதலை கேட்பதெல்லாம் போய், தீர விசாரிப்பதே மெய். இன்ன வரைக்கும் மிஸ்டர் லெனின், நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன், நான் திருந்தாங்க, இன்ன வரைக்கும் போன் ஃபேன்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு எல்லாரும் கேட்பான், உண்மையா சத்தியமா சொல்லு நீ திருநங்கையா வசுந்தரா, குரல்ல தெரிய மாட்டேங்குது, பேஸ்ல தெரிய மாட்டேங்குது, சத்தியமா நான் திருநங்கை, நான் திருநங்கை, நான் ஒரு திருநங்கைன்னு நினைச்சு நான் பெருமைப்படுறேன். என்னுடைய பிறவி, கடவுள் கொடுத்த பிறவி, நான் வாழ்ந்துதான் ஆகணும் திருநங்கை. சோ அதுலதான் ரியாலிட்டி நடக்க போகுது. நீங்க சொன்னாலும் சொல்லிக்கலாம், சொல்லாம விட்டா ஒரு சஸ்பென்ஸா வந்துடலாம். ஓகே, இப்ப நீங்க வந்து ஆண்டனி கேரக்டர், நான் ரூபா கேரக்டர். நான் சொல்றேன் ஆண்டனி, நான் ஒரு பெண் இல்லை, நான் ஒரு திருநங்கை. ஆண்டனியோட ரியாக்ஷன், டேன் டேங். நீங்க சொல்லக்கூடாது, ஏத்துக்க மாட்டாரா? சஸ்பென்ஸ். ஓகே, இன்னொரு சஸ்பென்ஸ் கேள்வி நான் கேட்க போறேன். நீங்க சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாவிட்டா நேர்கள்ட்டே சொல்லலாம். நீங்க என்ன $3 கொடுத்து அந்த மூவிய பாருங்க. $3 இஸ் நத்திங், மூவிய பாருங்க. ஆண்டனியோட பொண்டாட்டிக்கு, நான் அந்த படத்தை பார்த்துட்டே நான் சொல்ல மாட்டேன், ஆண்டனியோட பொண்டாட்டிக்கு, கட்டின பொண்டாட்டிக்கு, இந்த பெர்ஃபெக்ட் வைஃபுக்கு தெரிய வருமோ தெரிய வராதா இந்த காதல் கதை? புருஷன் இன்னொரு மனுஷால நேசிக்கிறார், தெரியுமோ தெரியாதோ? அது தெரியும், தெரிய வரும். பேசிட்டமே பாருங்க, தெரிஞ்சிருச்சு சத்தியமா. அன்னைக்கு அந்த வீட்டுல விளக்கு மாத்தி பிய பியு பிஞ்சிருக்கும், விறகு கட்ட பிய பியு பிஞ்சிருக்கும், நான் இருக்கும் போது இன்னொரு தீயா. ஓகே, இன்னொரு கேள்வி, ஆண்டனியோட பொண்டாட்டி தெரிஞ்ச பிறகு ஆண்டனிய ஏத்துக்குவாங்களா இல்லாட்டி ஏத்துக்க மாட்டாங்களா? சஸ்பென்ஸ், சஸ்பென்ஸ். அது படத்தை பாருங்க, அது சஸ்பென்ஸ். ஓகே, ஓகே. என்ன பிரச்சனைக்காண்டி என்ன ஒரு பெண்ணுக்கு பின்னால போறாரு, ஒரு லாஜிக் அப்ளை என்னது அவர் சொன்ன விஷயம் தான் இது. தம்பி, காதலுக்கு லாஜிக் தேவையில்லை, இருந்தாலும் when you meet the person, நீங்கள் எத்தனை தரம் திரும்ப திரும்ப கால காதல்ல விடலாம், சரியான ஆள்லண்டா அதை விடலாம். நீ பவுன்ல ஒரு பிரச்சனை இருக்கண்டெல்லாம் நீங்க தேட தேவையில்லை, அது மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா நீங்க அப்படியே விடுங்கன்னு சொன்னேன். அது அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நிச்சயமா, நிச்சயமா அது அழகான கருத்து. இப்ப காஃபி வித் பாஸா காஃபி வித் லெனின்? எனக்கு தெரிய மாட்டேங்க, நீங்க ஹோஸ்டா மாறிட்டீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு ஆண் மகன் பெண்ணை அது சம்பந்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணி கட்டிக்கிட்டு சில வருஷங்க கழிச்சு இன்னும் சோல் மேட்டுன்னு சொல்லுவாங்க, வைஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சோல் மேட்டுன்னு இருப்பாங்க. அதனால வைஃப்ட குறை இருக்குன்னு இல்லை, இது வந்து ஒரு ஓப்பன் மைண்டா நாங்க டிபேட் பண்ணி பேசுவோம். அவள்கிட்ட இல்லாதது ஒன்ட்டு என்னமோ இருக்கு, சம்திங் ஸ்பெஷல். இது வந்து ஒரு சபலமான காதல் இல்ல, ஒரு ஒரு செக்ஸ் பத்தி காதல் ஒண்ணு, அவள்கிட்ட இல்லாதது உன்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஒருவேளை நீ என்ன சிரிக்க வைக்கிற, ஏதோ என்கிட்ட உள்ள இருக்கிறது நீ தட்டி எழுப்பிட்ட. அதுதான் தமிழ்ல இந்த செகண்ட் வைஃபுக்கோ அந்த பொண்டாட்டிய மீறி இன்னொரு பெண்ணோட உறவு வச்சிருக்கோ அந்த பெண்ணுக்கு பேர் ஆசை நாயகி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இல்ல. சில பேர் வந்து பாப்பாட்டின்னு சொல்லுவாங்க, கூத்தியாளன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆனா தமிழ்ல டிக்னிஃபைட் நேம் எஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மிஸ்ட்ரெஸ், ஷீஸ் மை வைஃப், ஷீஸ் மை மிஸ்ட்ரெஸ். அது அரச குடும்பத்திலயும் இருக்கு இந்த காலத்துல. ஏன்னா ஞாபகம் இருக்கா, பிரின்ஸ் சார்ல்ஸ் டயானா கட்டும் போது அவங்க வந்து கெமிலியாவுக்கு கொடுத்த பேர் என்ன?
Prince Charles Mistress. Mistress, yeah. அது ஜெனரேஷனா இருக்கு. அப்படின்னு இருக்கும் போது தமிழ்ல ஒரு வார்த்தை அவங்களுக்கு அவங்களை நல்லா மரியாதைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க தான் அவங்களுடைய ஆசை நாயகி அப்படின்னு பார்க்கும் போது இந்தியால இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காங்க, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுது ஆசை நாயகி. சோ அப்படின்னு இருக்கும் போது அவள்கிட்ட என்னமோ இருக்கு ரூபாட்ட, அவள் மற்ற பெண்கள்ட்ட பார்க்காதது. சோ மிஸ்டர் லெனின் நீங்க சொல்றீங்க இத பத்தி. சோ தன் கட்டின மனைவியை விட இன்னொரு பெண் மேல இந்த ஆண்மகன் விருப்பப்பட துவங்குறான். சோ பொண்டாட்டிய பெர்ஃபெக்ட் பொண்டாட்டி, என்னமோ அந்த பொண்டாட்டி இல்லாதது வந்து இந்த ரூபா கேரக்டர்கிட்ட இந்த ஆண்டனி கேரக்டர் பார்த்து இது ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் பியோ அன்பை செலுத்துறாரு. அப்படின்னு பாக்க போனா அது நிச்சயமா நாங்க வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. இது வந்து நாங்கள் இந்த பாயிண்ட பேசிட்டு இருந்தோம்னா வப்பாடி என்கரேஜ் பண்ற மாதிரி போயிடும். இது வந்து ரூபா வந்து ஒரு காதல் காவியம், காதல் காவியம். ஆண்டனி என்ற பர்சனுக்கும் ரூபா என்ற பர்சனுக்கும் உள்ள பியூட்டிஃபுல் லவ், அதுல போக்கஸ் இருப்போம். சொன்ன பாயிண்ட தான் நான் சொன்னேன். என்ன ஒரு தானோ ஒருத்தியோ ஒரு 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 ஹியூமன் பீயிங் வந்து காதல்ல விழுவணும்டா அதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை. அது ஒரு எப்ப நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியாது. அப்படின்னு பாக்க போனா சுப்பனுக்கோ ரெண்டு, அவன் அப்பனுக்கோ ரெண்டு, நம்ம ஆண்டனிக்கு ரெண்டு இந்த கதையில. இந்த கதையில இது கதை, இந்த கதையில மிக அழகா கொச்சப்படுத்தாம அந்த காதல் நீங்களாம் காட்டியிருக்கீங்க நீங்க மிஸ்டர் ஷோபா, அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இந்த கேரக்டர் போற வாசியில பாக்க போனாக்கா ரூபா ஒரு நேர்மையானவள். எப்படி இன்னொருத்தனுடைய புருஷன் மேல ரூபா ஆசைப்படலாம், அதே மாதிரி கல்யாண கட்டின ஆண்டனி எப்படி இன்னொரு பெண் கிட்ட ஆசைப்படலாம், அதோட பதில் நாங்க படத்தை பார்த்து தெரிவிச்சு கொள்வோமே. கண்டிப்பா. சோ இதுல வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கு, நான் சொன்னேன் ஆண்டனிக்கு வந்து நிறைய மனிதாபிமானம் இருக்கு. இன்னொரு மனுஷால் கஷ்டப்படுறது வந்து அவரால் பார்க்க முடியாது, அதுக்காக அவரால முடிஞ்சது அவர் உதவி செய்யறாரு. ஓகே, சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அது அதுவும் வந்து நான் ஆடியன்ஸ் பார்க்கட்டும். ஆடியன்ஸ் பார்த்து அது ஒரு ரூபா மேல கொண்ட காதலா அல்லது அவள் உள்ள அளவில்லாத பிரியமா அல்லது ஒரு மெதாவிதாரான்றது வந்து அது ஆடியன்ஸ் தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். எனக்கு தெரியுமா ஆன்சர், ஆனா அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட விடுவாங்க. ஓகே, சோ ரூபா மேல ஆண்டனி கொண்டது காதலா காமமா? நேர்களே இந்த படத்தை பார்த்து நீங்களே தீர்மானம் பண்ணீங்க. அதே தருணத்தில் ரூபா ஆண்டனி மேலே கொண்டது காதலா காமமா, இல்லாட்டி ஆண்டனிட்டேருந்து எப்படியாச்சும் காசு பிடுங்கலாமா? சில ஆசை நாயகிகள் இந்த மாதிரி தருணத்தை வந்து அவங்களுக்கு பேர் ஒரு ஆசை நாயகின்னு வச்சுக்குவோம். பணக்காரனை பார்த்துதான் ஐயோ என் புருஷன் பணத்துக்காக இவ மயக்கிட்டான்னு நிறைய வாட்டி சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? சோ உண்மையா ரூபா யார், ஆண்டனி யார், இந்த கதை என்ன, இந்த கதையோட சுவாரஸ்யம் என்ன? இந்த வசுந்தரா சுந்தரமே அந்த படத்தை நாலு வாட்டி பார்த்துட்டு நாலு வாரமா அந்த கதைக்குள்ளேயே மூழ்கி போயிட்டேன். அந்த மாதிரி இம்பாக்ட் நிறைய கதைகள் இம்பாக்ட் பண்ணாத என்ன, ஆனா இந்த கதை என்ன இம்பாக்ட் பண்ணிருக்கு? இந்த கதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நிச்சயமா நாங்கெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் பார்த்து அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இருக்கு. இதுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுட்டோம் நம்ம கருத்து. இது நிச்சயமா பேசக்கூடிய ஒரு படம், ஒரு டைலாக்னு சொன்னீங்களே, நிச்சயமா நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. Thank you. Very good. இது வந்து ஒரு திரைப்படம் என்பது வந்து தனியொரு
லெனின் ஓரனோ சோபா சக்தி சார்ந்த எல்லாரும் கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்திருக்கிறான். இதுல தேனுகா காந்தராஜான் ஜெர்மன்ல இருந்து இங்க வந்து அவதான் ரூபாக்கு கிளாசிக் சீசர் கிளாசிக்கல் டான்சர் அவதான் பவுனா நடிக்கிறா. அவதான் வந்து கோரியோகிராஃப் பண்ண எல்லா டான்ஸும். அடுத்த அமித் சந்து வந்து அந்த டான்ஸை பழகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 பேரும் இங்க டொரண்டோல ரிஹர்ஸ் பண்ணி தான் அது நடந்தது. அடுத்த நிரா பெரான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட் வாஸ் ஒரு அழகான பெண்ணா முதல் சீன்கள்ல காட்டுறதுக்கு அவர் சரியா கஷ்டப்படுறது. இதை விட இன்னும் 2 பேரை பற்றி நான் பேசணும். ஒன்று பெட்டினா, அவ பெர்லின்ல இருந்து வந்தவங்க ஆர்ட் டிரைக்டர். அவருக்கு நாங்கள் சொன்னாங்க ரூபா வந்து யூனோ கிருஷ்ணட்ட அவதாரம் மோகினி மாதிரி இருக்கணும். ஸோ ஹி டிட் ஆல் த ரிசர்ச். வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து இந்த மயிலராஜ் சார்ந்த கலர்ஸா ஒரு ரூபா எப்பவும் ஒரு அந்த மோகினிக்கு கம்பேரிசனா காட்டுறதுக்கு சரியான வந்து அந்த ஆர்ட் டிரெக்ஷன் சரியா ஹெல்ப் பண்ணா. அதை விட மிக மிக முக்கியமான பொசிஷன் வந்து ஆசனி அண்டு அவரும் ஜெர்மன்ல இருந்து வந்து பெர்லின்ல இருந்து வந்து அதுதான் கேமராமேன். அவர் தான் இந்த இவ்வளவு இப்ப என்ன ரிவ்யூ எழுதினாலும் அதுல ஒரு பேராகிராஃப் வந்து பியூட்டிஃபுல்லி ஷார்ட் வரும். அதெல்லாம் அவருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் முழுக்க. இது உண்மையா நான் பார்க்கும்போது நேர்களே ஃப்ரேம் டு ஃப்ரேம் நம்மளே அந்த கதைக்குள்ள போயிடுவோம். ஒரு கதாபாத்திரமா மாறிடுவோம். மேற்கொண்டு மிஸ்டர் லெனின் சொல்லியிருக்காரு மோகினி கிருஷ்ணரோட ஒரு அவதாரம் வந்து 10 அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தசாவதாரம் என்று ஓகே வாமனன் நரசிம்மன் ராமன் பலராமன் அவதாரம் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஏது இந்த மோகினி அவதாரம் வந்து மகாபாரதத்துல அந்த போர் நடக்கும் போது 10 குணாதிசயங்களை பொருந்திய ஒரு ஆண்மகன் தான் அந்த போருக்கு காளிக்கு பலி கொடுப்பாங்க, நர பலி கொடுப்பாங்க அந்த போர் ஜெயிக்கினதுக்காக. சோ யாரும் முன் வரல. சோ கிருஷ்ணருக்கு தான் அந்த 10 அவதாரம் இருக்கு. சோ கிருஷ்ணரை பலி கொடுக்க முடியாது, அந்த தேர் ஓட்ட போறாரு அர்ஜுனருக்கு. சோ அப்படின்னு இருக்கும் போது அர்ஜுனனோட மகன் இஃப் ஐம் நாட் ராங் கூத்தாண்டவர். கூத்தாண்டவருக்கு தான் அந்த 9 குணம் பொருந்தியது, சாரி 10 குணம் புரிஞ்சது கூத்தாண்டவருக்கு. சோ கிருஷ்ண பரமாத்மா கேக்குறாரு உனக்கு கடைசியா என்ன ஆசைன்னா நாளைக்கு நரபலி கொடுக்க போறாங்க கூத்தாண்டவர். அதுல வந்து ஹிஸ்டரியே வருது, திருநங்கையோட கலாச்சாரம் அதுல இருந்துதான் பிறந்து வளர்ந்தது. சோ யாரும் எந்த பெண்ணும் முன் வரல. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு மணமகளா இருந்து நாளைக்கு நான் விதவை கோலத்தை ஏற்கிறதுக்கு எந்த பொண்ணும் முன் வர மாட்டான். சோ அதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து மோகினி அவதாரம் எடுத்தாரு. மிக அழகான பெண், யாரும் யார் யாரும் பார்த்தும் ரசிக்க கூடிய பெண். அந்த கட்டத்திலையும் ஒரு கட்டத்திலையும் சிவபெருமானே பார்த்து மோகினிக்கு மோகினிய பார்த்து ரொம்ப ஆசையும் பட்டுட்டாரு சிவபெருமான். இப்படி ஒரு பேர் அழகி அந்த அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு தான் மோகினி வந்து சிவபெருமானோட சேர்ந்து மணிகாண்டன் பிறந்தாரு ஐயப்பர். சோ இது பேக் டு தி ஸ்டோரி மகாபாரதத்துல. சோ மோகினி வந்து ஒரு நாள் கூத்தாண்டவருக்கு ஒரு மனைவியா இருந்து அந்த மோகினி வந்து ஒரு என்சாண்ட்ரஸ், எந்த ஆண்மகனையும் மயக்கிறக்கூடிய அந்த சக்தி மலிமைப்பட்டவள். அவ்வளோ அழகு நாட்டியத்திலேயும் பாவ நிலையம் உடல் கட்டிலையும் அந்த மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்திலே. நீ என்ன பெரிய மோகினியான்னு கூட கேட்பாங்க. சோ அந்த அவதாரத்தை குறிப்பிட்டு தான் இந்த கேரக்டர் ரூபா லிங்க் பண்ணுது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. Thank you for clarifying that to all history. Pleasure is mine. I don't want to reveal too much, but in the last scene பாத்தீங்கன்னா அந்த மோகினி அரவான் நரிபலமாயினான நெக்ஸ்ட் டே என்ன செய்தாவோ அதே மாதிரி தான் அந்த லாஸ்ட் வெரி லாஸ்ட் சீன் ரூபா ஆண்டனிக்கு செய்வா. ஓகே. கடைசியில அங்க நீ கேட்சியா ரூபா ஆண்டனியோட காதல் எங்க முடிவது? சுபமா முடிவதா இல்லாட்டி பிரிந்து போவாங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டோம். மறுபடியும் vimeo.com போய் ரூபான்னு சர்ச் பண்ண வரேன். நான் ஒரு லிங்க் தரலாம், நீங்க உங்களோட கமெண்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். Okay, so, vimeo.com.
சோ இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாம் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க எந்த கமெண்ட் நெகட்டிவா சரியா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி லெனின் வந்து இத ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துக்குவாரு ஏன்னா இந்த மாதிரி இந்த படம் வந்து இது ஏதோ இந்த படத்துல ஒரு அற்புதம் இருக்கிற வாசிதான் ஒரு புதுமை இருக்கிற வாசிதான் இன்னைக்கு அவ்வளவு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல இந்த படத்தை காட்டியிருக்காங்க இல்லாட்டி சும்மா எந்த படமும் காட்ட மாட்டாங்க இது என்னமோ ஒரு புதுமை இருக்கு அது நம்ம இலங்கை சமுதாயத்தை சேர்ந்த பேக்ட்ராப் எல்லாம் இருக்கிற போது நிறைய உங்களோட வரவேற்பு நிச்சயமா வரவேற்கிறோம் ஓகே சோ இப்ப வந்து அந்த படத்தை விட்டு இந்த படத்தோட அக்செப்டேஷன்ஸ் எப்படி இருக்கு எல்ஜிபிடி குரூப் மூலியமா டொராண்டோல இல்ல எல்லாரும் ஓவர்வெல்மிங்லி பாசிட்டிவ் தான் எல்ஜிபிடி கியூ பிளஸ் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி ரெகுலர் எங்கட டொரண்டோ தமிழ் கம்யூனிட்டியே தே ஆர் எம்ப்ரேசிங் இட் நாங்கள் என்னத்தை அண்டிசிபேட் பண்ணினோமோ அது நடக்குது ஸோ அதால் இட்ஸ் வெரி பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து கொண்டே இருக்குது ஸோ வெரி ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி எவ்ரிபடி இஸ் இம்ப்ரெஸ் வித் அமீர் சந்தூஸ் அமீர் சந்து நடித்த நடிப்பை பற்றி எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் ஆகிருக்குண்ணா So, அது ஒரு வெரி பாசிட்டிவா எல்லாரும் பாக்கணும் அது we have to recognize him to have the நடிப்பு கொஞ்சம் அந்த ரூபாவை நடித்த கரெக்டர் பத்தி கொஞ்சம் பேசுங்களே அந்த ஆக்டர் பத்தி பேசுங்க அவர் பேர் வந்து அமிரித் சந்து வந்து அவர் ஒரு அவர் இங்க கல்கரியில் இருக்கிறார் அவர் வந்து தமிழ் இல்லை நாங்கள் தமிழ்நாடு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துனாங்களோ எடுக்கலாம் போச்சு அதுக்கு ரீசன்கள் அது வேற ஒரு டாக் ஷோ நாங்கள் பண்ணணும் அதை பத்தி பேசல அவர் வந்து இது எனக்கு எனக்கும் உங்களுக்கும் அனுபவமான இல்ல இல்லாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமே அந்த ரூபா கேரக்டர் இல்ல இல்ல ஐயோ அது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதமா நினைச்சிருப்பேன் ரூபா கேரக்டர் அழகான ஒரு கேரக்டர் ட்ரீம் கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் ஸ்கிராச் தேனுகா வந்து அவர் அவர் மூலம் மாதிரியே ஒரு தேனுகா வந்து ஒரு டான்சர் கிளாசிக்கல் டான்சர் அவ காட்டி கொடுத்து அதை விட நாங்கள் வி ஹேட் அ கன்சல்டன்ட் ஒரு மெச்சுவர்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வுமன் ஷி வாஸ் வித் ஹிம் அந்த பாவனை எல்லாம் என்ன மேனரிசம் நாங்கள் ஒரு கன்சல்டன் ஹயர் பண்ணாங்க ஒயிட் டிரான்ஸ்ஜெண்டர் ஹயர் பண்ணி இன்னில கஷ்டப்பட்டு நல்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 20 பவுண்ட்ஸ் வெயிட் லூஸ் பண்ணி சூப்பர் லைக் அங்க வந்து இப்ப கோவால வந்து படம் முடிஞ்சோடனே அமிர்சந்தும் வந்த நாங்கள் எல்லாம் வந்தாங்க த ஹோல் கிரௌடே அவரை சுத்தி மொச்சு இருக்கு மொச்சு சைன் பண்ணிக்கொண்டே இருந்தார் எங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை ஒருவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு எவ்ரிபடி வாஸ் இம்ப்ரெஸ்ட் நாங்கள் நினைச்சது ரூபா சரியான ரூபா நாங்கள் ஃபைன் பண்ணாலும் இந்த படம் நாங்கள் செய்யவே மாட்டோம் அந்த சரியான இந்த படத்தை பார்த்த பிறகு நான் ரொம்ப பூரிச்சு போன ஆக்டர் மிஸ்டர் சோபா சக்தி எப்படியாச்சும் அவரு ஃபேஸ்புக்ல கண்டுபிடிச்சு மெசேஜ்ல போன் நம்பர் வாங்கி சொல்லிட்டேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ ஹவ் பிகம் யுவர் ஓவர்நைட் ஃபேன் உங்களை உண்மையா நான் காதலிக்க துவங்கிட்டேன் அந்த கேரக்டரை காதலிக்க துவங்கிட்டேன் ஓகே ஆண்டனிய காதலிக்க நான் துவங்கிட்டேன் ஒரு அன்புக்காக மனிதாபிமானத்துக்காக ஒரு தூய்மையான காதலுக்காக அவர் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸே பண்ணிருக்காரு அது வந்து அதுக்கு எல்லாம் ஒரு துணிச்சல் வேணும் அந்த ஆண்டனி கேரக்டருக்கு அப்புறம் அந்த ஆண்டனி கேரக்டரும் கொச்சப்படுத்தாம மிஸ்டர் சோபா மிக அழகா கொண்டு வந்திருக்காரு அதை பார்த்துதான் நான் சொன்னேன் ஐ ஃபாலோட் இன் லவ் வித் யூ மிஸ்டர் அவர் பை யார் மாங்கி மை நேம் இஸ் வசுந்தரா அவர் எனக்கு கேள்விப்பட்டிருக்காரு ஹி நோஸ் நீங்க ஒரு ஷோ செய்யணும் அவரோட ஒரு ஷோ செய்யுங்க நிச்சயமா நான் சொல்லிட்டேன் நான் பேசியிருக்கேன் நேர்களே இப்ப வந்து இன்னைக்கு மிஸ்டர் லெனின் அடுத்தபடியா நான் கால் பண்ணி பேசி முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு மிஸ்டர் சோபா சக்தி
கனடால இப்ப நான் இந்த படத்து பிறகு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்தும் போது கனடால நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்ங்க இருக்காங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா லண்டனை விட எனக்கு தெரிஞ்சு லண்டன்ல ஒரு பேர் சொல்ல என்னால இயலாது யூரோப்லயும் இல்ல ஆனா கனடால நிறைய பேர் இருக்கீங்க தானே கனடால வந்து ஏர்லி 90ஸ்ல லேட் மிட் 90ஸ்ல இருந்தே நாங்கள் இங்க படம் எடுக்க தொடங்கினாங்க ரவி அச்சுதான் அப்பால இருந்தே அந்த ஆக்டர்ஸ் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் டு வெரி குட் ஆக்டர்ஸ் இருக்கு இப்ப ரூபா பாத்தீங்கன்னா அவங்க நேச்சுரலியா படத்து மேல நடிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களோ இல்லாட்டி போய் ஃபிலிமிங் ஸ்கூல் இந்தியால இருக்கிற ஃபிலிமிங் ஸ்கூல் யூரோப்ல இருக்கிற ஃபிலிமிங் ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்களா சமதம் வந்து இந்தியால கூத்துப்பட்டதில எல்லாம் போய் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கிறேன் சமதம் வந்து ஏற்கனவே ஸ்ரீலங்கால டிராமா செய்தவைகள் அப்படியே தொடர்ந்து மெல்ல மெல்ல அப்படி உள்வாங்கி ஆனா ஒரு தரம் வந்து ஃபுல் டைமா ஒரு தரம் ஆக்டிங்க பர்சூ பண்றது எல்லாரும் பார்ட் டைமர்ஸ் தான் ஆனா நல்ல எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு சாய்ஸ் இருக்குங்க கனடால நல்ல ஒரு தரமான படத்தை பார்க்கலாம் நல்ல தரமான ஆக்டர்ஸ் இருக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச தரமான ஆக்டர் ஆக்ட்ரஸ்ங்களை பத்தி சொல்லணுமா இந்த ஷோல கனடால உங்களுக்கு தெரிஞ்சது நான் ரூபால உள்ள ஆக்டர்ஸ் பத்தி கதைக்கணும்னு வெளியில கதைச்சா ஐ நோ சோ மெனி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரூபால நான் இவர் அப்பா கேரக்டருக்கு ஆக்ட் பண்ணதை பத்தி சொல்றேன் நான் சொர்ணலிங்கம் வந்து அவர் வந்து இது இதுக்கு முதல் நாடகங்கள்லாம் நடிச்சது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிமில் ஆக்ட் பண்ண அமித் சாண்டு வந்து அந்த ஸ்கின் வந்து ஃபேஸ் ஸ்கின்ன்றபடியா ஐ நீடட் அ ஃபேஸ் ஸ்கின் ஃபாதர் அப்போ தேர்டு தேர்டு தேர்ட் பாடுனா இங்க உள்ள பிரமான ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் டார்க் ஸ்கின் அப்ப சோலிங்கம் அண்ணா வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு கம்யூனிட்டிக்கான வெல் விஷஸ் பண்றது கணக்க செய்கிறார் ஒரு நாள் நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இவரால் ஹேண்டில் பண்ணுவோண்டு ஐ கேன் ஆடிஷன் பிகாஸ் ஆடிஷன் பண்ணல பெரிய ஆள் சொன்ன இப்படி ஒரு படம் இருக்குது ஐ திங்க் நீங்கள் ஃபிட் பண்ணீங்கன்னா அவரே சொன்னார் லெனன் எதுக்கு நீங்கள் ஒரு சீனை தாங்கோ நான் நடிச்சு காட்டுறேன் உங்களை பிடிச்ச ஆடுங்க அவரே வாலண்டியர் பண்ணேன் எனக்கு ஓகே என்ன ஓட்டுதுன்னா பக்கா வச்சுருந்தார் அந்த வாய்ஸும் இந்த புனா அந்த வேர்டுகளை சொல்ற விதமும் நல்லா இருந்து அப்புறம் உண்மையாவே ஐ சோ ப்ரவுட் டு ஃபைண்ட் ஹிம் ஏனென்றா அந்த படத்துல நீங்க பாத்தீங்களன்னா அந்த ஃபாதர் கேரக்டர் இஸ் அ வெரி என்ன சரியான ஒரு கடினமான ஒரு கேரக்டர் என்ன ஒரு ஒரு டிபிக்கல் ஃபாதரும் இல்லை வெரி ஸ்மார்ட் மேன் ஆக்சுவலி அந்த அந்த ஃபாதர் கேரக்டர் பார்க்கும் போது நேர்களே உண்மையா இறந்து போன எங்க ஃபாதர் தி லேட் சிவஞான சுந்தரம் மீ சோல் ரெஸ்ட் இன் பீஸ் எங்க ஃபாதரே பார்த்த மாதிரி இருக்கு அந்த முகபாவனை அந்த டெம்ப அந்த அந்த குரலை ஏத்தி பேசுறதெல்லாம் என் ஃபாதரையும் நான் பார்த்தேன் அதே மாதிரி நேர்களே அந்த அம்மா அந்த அம்மா அதை பார்க்கும் போது என் பெத்த தாய் மிஸ்டர் லெனின் நினைச்சாலே இதுக்கு கண்ணீர் வருது ஃபாதரை பத்தி மதர் அது அந்த படத்துக்கு நான் பார்த்தேன் ஒரு தாய் என் தாய் எப்படி நான் ஒரு திருநங்கை வரும்போது என் தாயோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சோ வசந்தா தேவி செல்லையா அண்ட் Sorry, I'm getting a bit emotional. And the movie has really caught me. I saw my own father there. My father had a reaction to that. My mother told me that. My mother had a reaction to that. And when I saw the movie, I saw that. I saw that you had two names and I saw that you had two names. So, what was the name of my eyes? And the bonding. Mother, father, child bonding. So, நிச்சயமா நேர்களே நீங்க நிச்சயமா எவ்வளோ நாங்க டைம் ஒதுக்கி இது செய்யறோம் அது செய்யறோம் டைம் ஒதுக்கி படத்தை பாருங்க
in the padatha paarga, but it's more for adults, isn't it? Parent and adults than any movie. Okay, adults movie. It's a beautiful movie. So back to these characters, right? Okay, idha thavarthu namba Shobha namba Rooba team thavarthu enajum any, can you talk about two actors or two actresses in Canada from the Tamil community, our Sri Lankan community? Nirmay per irukkama there's Sudhan Mahalingam and or actor irukkar avan 1999 la nadicha sudhan or talented an actor avan vandu recently Deepa Mehta and Funny Boy ke cast panapadde avarku appa appa kada prachane endu povaame yeah na keli padi na paathen and actor basically na nadippu therame oru nalla oru nadigar nu theriyudha and actor enamo Deepa Mehta movie Funny Boy la oru controversy vanduchu adha patti avar sonnaru avar cast aanara athappanar vandu udambu seriyilla vaasi paam avarala povamudhu sila neram sila actors ku and luck ngiradhu onnu neram ngiradhu onnu Tamil, Sri Lankan Tamil actors. Are they mari actresses nu irukangala ya? Actresses nu nariya per irukanga. Sumathi Balaraman and inda Roobala oru sinna kattathukku vandu povu. Avar film maker um nalla very good actor. Inda kattathukku vandu povu. Ama Siddappa and family ku varuva. Siddappa avar Bombay la irundhu vandona the lady. Mr. Lenin, அடுத்த ப்ராஜெக்ட் என்னையா சொல்லையா பொன்னையா பக்கத்தில் வாயா வாயா சொல்லுங்கயா அடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இது என்ன ஒரு அந்த people say movie happens and நீங்க மேக் பண்றல இட் ஹேப்பன்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த ஃாதர் கரெக்டர் எல்லாம் Rooba it's meant to happen at this time and அதுக்கு தக்க மாதிரி ராமச்சந்த் சொர்ணலிங்கம் தேனகா எல்லாரும் வந்து அமைஞ்சு எல்லாரும் சேர்ந்து அதுக்குன்னு ஒரு ஒரு லைஃப் இருக்கு நீங்க இப்ப சொன்ன மாட்டேன் சுதன் மகாலிங்கத்துக்கு அந்த சான்ஸ் என்னதான் சூட்டபிளா இருந்தாலும் அது கிடைக்காதுன்னா கிடைக்காது அப்ப என்ன பொறுத்தவரை நிறைய நிறைய ஐடியாஸ் இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அடுத்த சான்ஸ் சுதன் மகாலிங்கத்துக்கு கிடைக்கும் அவரும் வந்து எங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாரு ஏன்னா டேலண்ட் இது வந்து Sri Lankan Tamil community la actor actress vandu ivlo aaluva da so avangalukku kudukka vendi chance namba kudutha da engalukku perumaiya irukum kandipa kandipa apdiye ideas irukku or black july and 1983 prachaniya vachu or tamil boy and single girl they are falling in love real vandha and prachaniya la rendu marry panna paakradhu kolumla அப்படி ஒரு ஸ்டோரி ஒன்றிருக்கு இன்னும் ஒரு படம் த்ரில்லரோட இங்கிலீஷ் படம் ஒன்று இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் தி ப்ரொடெக்டர் அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரொடெக்டர் அந்த ஓகே பாய் லவ் கேர்ள் கேர்ள் லவ் பாய் அது பாரதி ராஜா காதல் ஓவியம் காணும் காவியம் கிறிஸ்டியன் பாய் கிறிஸ்டியன் கேர்ள் பிராமின் பாய் காதல் ஓவியம் அந்த வைரவர் வந்து ஒரு 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 கனடால ஒரு நோர்தர்ன் ஒன்டாரியோல ஒரு டிபிக்கலா ஒரு 21 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள்
அவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அவளுக்கு சம் அவளுக்கு பர்சனல் சம் சோட் ஆஃப் சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அவளுக்கு ஒரு வயலண்ட் பாஸ்டும் இருக்கு. அவ வந்து இந்த வைரவரை பத்தி ஒரு புக் ஒன்று படிக்கிறான் வைரவரை சார்ந்தோர் ஹிந்து காட்டை பத்தின ஒரு புக். அதுல அந்த ஹிந்து காட் வந்து எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை உள்ள வந்து எந்த ஒரு கெட்டது நடக்காது என்றதான் கான்செப்ட். அப்போ அவருக்கு இது ஒரு ஃபேசினேட்டடா என்ன இது ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு சி இன்வெஸ்ட் அவர் எமோஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவான் அந்த கான்செப்டுக்குள்ள. அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணா சி பாயிண்ட்ஸ் அவுட் லைக் இவர் உண்மையாவே உயிராவே இருந்திருக்கிறார். 1000 வருஷத்துக்கு முதல்ல தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறார். அப்புறம் முஸ்லீம் வந்தோன்ன அப்படியே நோத்துக்கு வந்து அப்படி யூனோ ஷீ இஸ் கனெக்டிங் கனெக்டிங் கனெக்டிங். அது வந்து அந்த 1 minute sorry I'm interrupting காவல் தெய்வம் அது உண்மை. அது வந்து எனக்கு குல தெய்வம் சக்லாபத்த வைரவர் கோயில் தான். அது வந்து உடுப்பட்டியில இருக்கு எங்கட குல தெய்வம். சோ அப்படின்னு சொல்லும் போது மலேசியால ஆதி ஈஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலை கட்டி இடப்பட்ட எல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் தான். அந்த காலத்துல எங்க தாத்தா காலத்துல இருந்து அது அது ஒரு தருணத்துல எங்க தாத்தா வி கே இளையந்த இப்படில வந்து அந்த கோயில் தலைவரா இருந்தாரு. சோ அந்த கோயிலையும் ஒரு வைரவர் ஸ்டாச்சு இருக்கு கொண்டு வந்து வச்சாங்க அந்த கோயிலுக்கு வெளியே. ஓகே நல்லா கேட்டுட்டு வாங்க இந்த கதைய. நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட ஆண்டிஸோட எல்லாம் போவாங்க கோயிலுக்கு. அது வந்து திருவம்பா பூசை. திருவம்பா பூசை சிவனுக்கு ஏர்லி இன் த மார்னிங் ஒரு 3-4 o'clock. சோ போ காடிய பார்க் பண்ணிட்டு எங்க ஆண்டிஸ் தான் என்ன செய்வாங்க அப்ப நம்ம ஒரு நாள் உபய நம்ம குடும்பம் எடுப்போம். அப்ப நாங்கள லேடிஸ் எல்லாம் போவாங்க. ஆனா நாங்க எங்க ஹோல் ஜெனரேஷன் உடுப்பட்டி ஜெனரேஷனு அந்த வைரவர் முன்னாடி நின்றுதான் அவங்க தாலி கொடிய ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு வெளியில எடுத்து போடுவாங்க. வைரவர் முன்னாடி போட்டுட்டு புடவைகளை போட்டுவாங்க. அப்புறம் நான் நினைப்பேன் ஏன் இதுன்னு. ஏன்னா அந்த இசி மலேசியால இருந்து திருட்டு பயம் ஸ்னாச் டீஃப் பயம். சோ இங்க யூரோப்ல வந்து தைரியமா தாலி கொடி போட்டுட்டு போற மாதிரி மலேசியால எல்லாம் போட்டுட்டு போக முடியாது வந்து கழுத்தாத்துமானுங்க. சோ அந்த ஐதீகம் என்னன்னா ஐசி ஏன் இங்க நின்றுட்டு போடுறீங்க தாலி கொடி இல்லடி இவர் தான் எங்களுக்கு காவல் தெய்வம் எங்க குல தெய்வம். முன்னாடி நகைய தாலி கொடி எடுத்துட்டு போட்டா கோயில் கூடால போயிட்டு வெளியில வந்து காடியில ஏற வரைக்கும் சேஃப்டி இவர் கொடுப்பாரு ஒரு ப்ரொடெக்டர் காவல் தெய்வம். சோ இந்த கிளிக்கு வந்து எங்க அம்மாவும் அப்படிதான் செய்வாங்க. தாலிக்குடி வீட்டுல இருந்து போட மாட்டாங்க ஹேண்ட்பேக்ல தூக்கிட்டு காரில டிரைவர்ல ஏறிட்டு அந்த சன்னிதான வைரவர் சன்னிதானம் முன்னாடிதான் அந்த கொடியை போடுது. கொடி போட்டுட்டு அப்புறம் அது வந்த பிறகு அந்த சன்னிதான கொடியை கழுத்திட்டு ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு. சோ நீங்க சொல்ற ஸ்டோரி ரொம்ப லிங்க் ஆகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சாரி இந்த இன்ஃபர்மேஷன். Eventually, அவ வந்து சஸ்பெக்ட் பண்ற த வைரவர் வந்து வைரவர் இல்ல வைரவர் இன்ஸ்பயர்ட் பை வைரவர் அண்ணா கோலிங் வைரவர் இந்த காட் வந்து தண்ட டவுன்லாம் இருக்கிறார். ஏன்னா டவுன் வந்து மேஜிக்கலி 10 years there is no crime. ஸோ இவ தேடி 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 பார்க்க இங்க இருப்பாருன்னா she finds out 5 வருஷத்துக்கு முதல் ஒரு 21 வயது பெண்ணு வந்து மிஸ்ஸிங். அந்த பெண்ண வந்து 21 வயது பொம்பளை பிள்ளை ஒண்ணு மிஸ்ஸிங் அந்த டவுன்ல. அப்ப கிரைம் ஹேப்பன் சோ ஹர் ஹோல் தியரி ஃபால்ஸ் அபார்ட். அப்ப என்ன செய்வாங்க அப்ப என்ன நடந்தான்னு எடுத்து டிக் பண்ணி கொண்டு போகல ஒரு ஒரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷனை விட்டுடுவா அவன் ரிசர்ச்ல. வைரவர் வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார் ஆனா அவருக்கு 21 இயர்ஸ் ஓல் வெர்ஜின் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சோ நவ் ஹர் ஃபாசினேஷன் பிகம் பாரனோயா. Oh, he's out there, he's going to kill me. That's why I can't make boyfriends. I can't lose my virginity. And or psychological thriller. Ava unmaya vairavar anga irundara iva ella makeup panna vaanda than story. Pakka ena inge London leyo தாலி கொடி போடும் போது அப்படியே பழக்கம் ஆயிருச்சு. நான் ஐயோ வைரவ சாமி என் குல தெய்வமே கொடியை போடுற எனக்கு வெளியில போயிட்டு உள்ள ஒரு ஒரு காலகட்டத்துல ஈஸ்டர்ன் சில ஸ்னாச் டீஃபும் லண்டன்லயும் நடந்துச்சு ஃபேமிலியில எல்லாம். சோ நல்ல காலத்துக்கு போகும்போது கொடியை போடுற ஐயோ வைரவரே என் குல தெய்வமே சாமி என்னை காப்பாத்தியா கொடியை போடுற வர வரைக்கும் என்னை காப்பாத்தி வைக்கிறேன் கொடியை. சோ அப்படின்னு எல்லாம் இருக்கும் போது சோ அந்த 21 இயர் அந்த அந்த நரபலியும் குடுக்குறாங்க. அது ஸ்டோரியில வருது. அது அவ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நவ ஷி இஸ் லைக்
என்ன பலி கொடுக்கலையே அப்ப பலி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரொம்ப வாய் பேசுறேன் வைரவரையே சொல்லிட்டு ஐயோ இதெல்லாம் பலி கொடுக்காதீங்க இது வந்தா என்ன பலி எடுத்துடும் சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டு வைரவர் இல்ல இது லெனன் சிவாத்தின் ஸ்டோரி வைரவரால இன்ஸ்பயர்ட் பண்ண ஒரு வைரவர் அதுக்குள்ள மாட்டுப்படையலாம் சரி மிஸ் லெனன் இங்க பாருங்க ரூபாவா இருக்கட்டும் இப்ப நீங்க ஷார்ட் ஸ்டோரி நீங்க எனக்கு சொன்னீங்களே இது வந்து நான் பெருமைக்கு சொல்லல ஏன்னா நீங்க உடுப்பட்டியா நானும் உடுப்பட்டியா ஒரு ஊருக்கு காரங்கன்னு நான் பெருமைக்கு சொல்லல இந்த மாதிரி கதைங்கள்லாம் இந்தியால இருக்கிற ஆர்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும் டாப் டைரக்டர்ஸா இருக்க ஸ்டோரி இந்த கதை அவங்களுக்கு எல்லாம் போகாம எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் வருது எப்படி வருது இந்த ஐடியாஸ் உங்களுக்கு இல்ல நான் நினைக்கிறேன் இந்த சைல்ட்ஹுட் நான் உடுப்பட்டியில க்ரோ பண்ணக்கலாம் அந்த வைரவர் கோயில் போய் அந்த கடவுள் இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் க்ரோயிங் அப் சோ அந்த அந்த இம்ப்ரிண்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் என் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் அவளில வருதுன்னு நினைக்கிறேன் I don't know. It's just coming. இதுதான் நேர்களே ஒரு புத்தகத்தை படித்தேன் ஒரு ஆங்கில புத்தகத்தை படித்தேன் Get into the mind of a creative mind thinking. Get into the mind of a creative mind thinking. ஒரு கிரியேட்டிவ் ஆன ஆக்களுக்கு வந்து சராசரி மனுஷன் ஆக்களுக்கு வராது இந்த மாதிரி மிஸ்டர் லெனினோட ஆக்களுக்கு தான் ஒரு வைரவர் கோயில் சின்ன வயசுல இருந்து போயிட்டு இருப்பேன் ஒரு பெண் கல்யாணம் கட்டாத பெண் அந்த லிங்க லிங்க் எல்லாம் கொண்டு வர்றது வந்து கிரியேட்டிவிட்டி மைண்ட் அது பார்க்க போனா நீங்க ஒரு ஜாம்பவான் மிஸ்டர் லெனின் யூ ஆர் வெரி கிரியேட்டிவ் வெரி வெரி கிரியேட்டிவ் ஸ்டோரி சொல்லும் போதே நானும் போறேன் அந்த ஸ்டோரிக்குள்ள வெரி குட் வெரி குட் வெரி குட் சோ இந்த நீங்க உங்க பிஸி ஸ்கெட்யூல் எனக்காக எங்க ஆர்டிவி தமிழ் ஆர்டிவி நேர்களுக்காக உங்க டைம் ஸ்பேர் பண்ணிட்டு எங்களுக்காக வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி மேற்கொண்டு எங்க நேர்களுக்கு ஆர்டிவி நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆர்டிவி நேயர்களுக்கு இந்த இது வந்து ஒரு மிகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கன்வர்சேஷனா நான் இதை பாக்குறேன் வசுந்தரா தேங்க்யூ சோ மச் நீங்களோட திருநங்கையா இருந்து கொண்டு இந்த படத்தை பற்றி இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னோட பேசினது சரியான ஒரு இம்பார்ட்டன் வெரி டச்சியாக இருக்கு எனக்கு நானும் சரி இந்த படத்தின் கதாசிரியர் சோபா சக்தி ஆக்டரோ சரி அல்ல ஓரன் சின்னத்துறை சின்ன தம்பியோ சரி நான் த ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த கதை வந்து அட் த ரைட் டைம் இந்த நேரத்துல நாங்கள் இதை வெளியில கொண்டு வந்தா தான் எங்களோட சமுதாயத்துக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் ஒரு டயலாகத்தை உருவாக்கலாம்னு தான் எடுத்தினாங்களோடைய இதுல பிள்ளைகள் இருக்கலாம் நிறைகள் இருக்கலாம் என்ன இருந்தாலும் அதை நாங்கள் வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்ப ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இந்த திருநங்கைகளை பற்றின ஒரு இஷ்யூ எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள ஒரு டிஸ்கஷனா வந்து அது ஒரு ஒரு பேசு பொருளா மாறுமண்ணு நினைக்கிறோம் சோ இது பிடிக்காடுல அப்ப வேறமே போய் ஒழித்து எல்லாருக்கு ஹர்ட் பண்ண போதும் அவங்களுக்கு ஹர்ட் பண்ண போதும் இல்லாம உங்களோட ஓன் சோசியல் மீடியால பிடிக்காதத சொல்லுங்க மிஸ்டர் லெனின் இது வந்து திருநங்கை 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 மற்றும் பார்க்காமல் நான் இன்னைக்கு இந்த கதையை வந்து அன்பு காதல் பாசம் நேசம் இதுக்கு என்னாச்சும் பவுண்டரிஸ் இருக்கா ஒரு மனுஷனை பார்த்து ஐ லவ் யூ ஒரு கிழவனா இருக்கலாம் ஒரு குமரனா இருக்கலாம் ஒரு ஊனமட்டமானாலும் இருக்கலாம் ஒரு குருடா இருக்கலாம் செவிடா இருக்கலாம் அந்த காதலுக்கு ஒரு பவுண்டரி தேவையா இதுதான் இந்த படம் வந்து என்னை யோசிக்க தோணுது இது பியூர் லவ் சில பேர் வந்து ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த காதல் இல்ல சபலம் அனுபவிச்சுட்டு அப்படியே கழட்டிட்டு போற மாதிரி ஆனா இதுக்கெல்லாம் மேற்பட்டு ஒரு தூய்மையான தெய்வீகமான காதல் என்று நான் சொல்றேன் இது என்னோட அபிப்பிராயம் ஆண்டனி ஏன்னா நேர்களே ஒண்ணுக்கு பதிலா 4 வாட்டி நான் பார்த்திருக்கேன் ஆண்டனி ரூபா கிட்ட வச்சுக்கிறது ரூபா ஆண்டனி கிட்ட வச்சுக்கிறது ஒரு தெய்வீகமான காதல் அதுதான் என்னால பார்க்க முடியும் இதனால
ஆண்டனி மனைவியை நான் குறை சொல்ல மாட்டேன், ரூபா பெற்றவங்களும் குறை சொல்ல மாட்டேன். ஆண்டனியோட மச்சான் தானே சொல்லுவீங்க, சொல்ல மாட்டேன். இது இது நடுவில் ஒரு தெய்வீகமான காதல், ஆண்டனி ரூபாவோட தெய்வீகமான காதலா நான் பாக்குறேன். Am I right in what I'm saying? 100% right. 100% right. மனைவிக்கிட்டயோ கணவன் கிட்டயோ பகிர்ந்துக்க முடியாது. இது உடல் உறவு இல்லை மக்களே, தயவு செய்ய இது உடல் உறவே இல்லை. என் மனைவி கிட்டயோ என் புருஷன் கிட்டயோ என்னால பகிர்ந்துக்க முடியாது. ஒரு மூணா மனுஷன் கிட்ட என்னால பகிர்ந்துக்க முடியும். அந்த மூணா மனுஷன் ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு திருநங்கையா இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் உன்கிட்ட என்னால பகிர்ந்துக்க முடியாது. என் மனம் விட்டு உன்கிட்ட பேச முடியும், உன்கிட்ட நான் குமுற முடியும், அழ முடியும், உன் மடியில சாஞ்சு அழ முடியும். அதே மாதிரி உன்கிட்ட இருந்து நான் சிரிக்க முடியும். நீ ஒரு சோல்மேட், அந்த சோல்மேட்னு வச்சுக்கலாம். இது என்னோட கருத்து நேர்களே. நீங்களா அந்த படத்தை பார்த்து தயவு செய்து உங்க கொமெண்ட் போடுங்க. எஸ் மிஸ்டர் லெனின் வாஸ் சேயிங் டயலாக். எனிதிங் எல்ஸ் மிஸ்டர் லெனின்? நோ, தட்ஸ் இட். யூ சம்ட் இட் அப் நைஸ்லி. தேங்க் யூ சோ மச் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் தி ஷோ. அண்ட் யூ அண்ட் ஐ ஹேட் அ ப்ளஷர் ஹேவிங் திஸ் கன்வர்சேஷன். ஆல் இஸ் மைண்ட் ராசா. நல்லா இருக்குடா ராசா. தேங்க் யூ. ஓகே, ஒரு ஜோக் சொல்றேன். ஜோக் இல்ல, ரியாலிட்டி தான். இப்ப நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, உங்களுக்கு வைஃப் எல்லாம் இருக்கு, சில்ட்ரன் எல்லாம் இருக்கு. குறிப்பிட்டு நீங்க சொல்லுவீங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதை தவிர்த்து 9 மணி 10 மணிக்கு வரீங்க. நீங்க 5 மணிக்கு வர வேண்டிய மனுஷன் இந்த மனுஷன் 10 மணிக்கு வராருன்னா உங்க வைஃப் கேட்க மாட்டாரு, யாரு ரூபா பார்த்துட்டு வந்தீங்களா? மனுஷன் 10 மணிக்கு வந்துடுறா, யார் அந்த ரூபா? இதுவரை அந்த பிரச்சனை வரல, ஆனா இந்த ஷோக்கு பிறகு அப்படி ஒரு பிரச்சனை வர போகுது. ஐயோ ஐயோ, நான் வந்து நல்லா இருக்க குடும்பத்தை மாட்டி வச்சுட்டேனே. ஓகே, ரொம்ப நன்றி சார், வந்த வருகை புரிந்ததுக்கு ரொம்ப நன்றி.